ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினு தமிழ் பிளாக்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக எறா தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷோபா. இன்றைக்கி நான் ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். அடுப்பில் பேனை வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போடுறேன், கருவேப்பிலை, நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு வதங்கிக்கிட்டு சேம் டைம் பச்சை மிளகாய் மூணு வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடுறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் இது, ஏன்னா ரொம்ப தக்காளி போட்டாலும் திதிப்பாயிடும், ஸ்வீட்னஸ் வந்துடும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். தக்காளி பாதி வதங்கிட்டு இருக்கப்பயே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடுறேன். ஒரு ஏழு பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய். குவான்டிட்டி நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அரைக்க முடிஞ்சது மிக்சியில். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்குறேன். தக்காளி வதங்கிட்டே இருக்குது, தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய். இந்த டைமில் நான் ஆட் பண்ண வேண்டிய பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர், ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா பவுடர். இதில் ரெண்டு ஏலக்காய், ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு துண்டு லவங்கம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன், கால் ஸ்பூன் என்னது அது பேர் என்னது சோம்பு, அதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கிரேவி வதங்கிட்டு வர்றப்பயே நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். நான் ஆல்ரெடி சொல்ல மறந்துட்டேன், நான் தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சோண்டு ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி டீவெயின் பண்ணி உப்பு, எலுமிச்சம்பழம், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வச்சு மேரினேட் பண்ணியிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து மூடி வச்சு நான் குக் பண்ணுறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி வச்சதுக்கப்புறம் குக் ஆனது. இது நான் தண்ணி ஊற்றாமே அதிலிருந்தே ப்ரான்ஸ்லேருந்தே வந்து தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. கரெக்டான சால்ட்டை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். திருப்பியும் நான் இது ஆஃப் குக் ஆகிறப்போ ஒரு 3 ப்ரான்ஸை இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சு திருப்பி இதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ப்ரான்ஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த கிரேவியில் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நான் திருப்பியும் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போது எறா கிரேவி, ப்ரான்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு அணைச்சிட்டு கொத்தமல்லி தூவிடுறேன். ரைஸுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் தின் கன்சிஸ்டன்சியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். லிக்விட், ஐ மீன் கொஞ்சம் தின்னாக இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் வாட்டர் ஆட் பண்ணல. ப்ரான்ஸ் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணல. ஓகே பாய், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ப்ரான் தொக்கு.
எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில், எப்படி இருக்குது என்னான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.